குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மெத்தட் ஆஃப் எர்த்திங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எர்த்திங்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் எர்த்திங் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா எர்த்திங் எங்கே எதுக்கு பண்ணுறோம் அது எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மெத்தட்ஸ் சொல்கிறது தான் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் எர்த்திக்கு எர்த்திங்கன்றது வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லையும் வந்து ஷாக் ஆனது வந்து அடிக்கடி நமக்கு வரும் அதாவது லைக் வந்து மிக்சி கிரைண்டர்ஸ்லாம் நம்ம அதிகமாக வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஷாக்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது அது வந்து லீக்கேஜ் கரண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த லீக்கேஜ் கரண்ட்ஸை வந்து நமக்கு பாஸ் ஆகாமல் எர்த்துன்ற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணி நம்ம ஹியூமன் பீயங்கை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பேர் தான் வந்து எர்த்திங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஈரப்பதம் இருக்கிற இடத்துல தான் எர்த்திங் வந்து நம்ம பண்ணணும் ஒரு ட்ரை பிளேஸ்லேயோ ஒரு வந்து பாறை இருக்கிற இடத்துலையோ எர்த்திங் பண்ணால் நமக்கு அதில் வந்து எர்த்திங் வந்து இறங்காது நமக்கு தான் அது வந்து அஃபெக்ட் ஆகும் ஓகேவா அதனால் இதில் என்னென்ன மெத்தட் இருக்குதுன்னு பார்க்கலாம் மொத்த இதில் வந்து மூணு மெத்தட்ஸ் இருக்குது மூணு மெயினான மெத்தட்ஸ் வந்து இதுதான் ராட் எர்த்திங் பைப் எர்த்திங் அண்ட் பிளேட் எர்த்திங் ஓகேவா ராட் எர்த்திங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து காப்பர் ராட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் எடுத்துக்கணும் தென் வந்து கேலோனைஸ்ட் அயன் ஒரு நைன்டீன் எம்எம் எடுத்துக்கணும் தென் வந்து ஜிஐ பைப் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் எடுத்துக்கணும் இது மூணுத்தையும் நம்ம வந்து அஞ்சுலேருந்து ஆறு அடி வந்து வெர்டிகலாக வந்து புதைக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி ராட் எர்த்திங் வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சாண்டி எர்த்து அதாவது மணல் அதிகமாக இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நம்ம சீப்பாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப குறைந்த செலவில் ரெடி பண்ணிக்கிற ஒரு இரத்திங் தான் அந்த ராட் எர்த்திங் இது வந்து ஓரளவுக்கு வந்து கரண்ட்ஸை வந்து எப்படி கேரி பண்ணோம் அப்படின்னா வெளிசான ஒயர்கள் வந்து கிளாப் போட்டு அந்த ராடில் நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லீக்கேஜ் ரியாக்ஷன்ஸ் அதை கேரி பண்ணி கிரவுண்டுக்கு சென்ட் பண்ணிடும் இதுதான் வந்து ராட் எர்த்திங் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பைப் எர்த்திங் பார்க்க போகிறோம் பைப் எர்த்திங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் ஆனால் இது போட்டுக்கிட்டால் லைஃப்லாம் நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா பைப் யூஸ் பண்ணுறோம் ஜிஐ பைப் அதாவது ஃபார்ட்டி எம்எம் ஜிஐ பைப்பை வந்து டூ டு த்ரீ மீட்டர்ஸ் லாங் வந்து நம்ம டிப் பண்ணுறோம் எதில் டிப் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் சேண்டில் மட்டும் டிப் பண்ணாமல் சால்ட்டு கோல் சார்கோலு இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அது இன்னும் நமக்கு வந்து ரியாக்டன்ஸ் வந்து நிறையா தாங்கும் ஸோ இந்த இடத்திங்கும் வந்து நம்ம வீட்டில் அதிகமாக பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ரியாக்டிங் வரணும் அப்படின்னா கொஞ்சம் செலவு பண்ணி இந்த மாதிரி இடத்திங் தான் நம்ம பண்ணணும் அதுக்கு பிறகு தான் வந்து பைப் இரத்திங் இது வந்து எப்படி சொல்கிறாங்க பைப் எடுத்திங்க அப்படின்னா இதில் ரெண்டு ஷாஃப்ட் இருக்கும் ஷாஃப்டு சொல்வாங்க அதை ரெண்டு மீட்டர் பைப் இருக்கும் எர்த் வயர் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க அதில் அதனால அது வந்து லீக்கேஜ் ரியாக்ஷன் அதை கேரி பண்ணி கிரவுண்டுக்கு அனுப்பும் இது இருக்குது இதுல ஏன் நம்ம சார்க்கோல் சாட்லாம் கொட்டுறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கரண்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி சீக்கிரம் நமக்கு வந்து அந்த லீக்கேஜ் கரண்ட் வராமல் தடுக்கும் ஓகேங்களா தென் பி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பிளேட் எர்த்திங் இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா மோட்டார்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற ஏரியா ஜென்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஏரியா சப்ஸ்டேஷன்ஸ் போன்ற இடத்துலலாம் வந்து பிளேட் எடுத்திங்க தான் யூஸ் பண்ணுறாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு காப்பர் பிளேட் வந்து நல்லா சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி சைஸ் உள்ள ஒரு ஸ்கொயர் காப்பர் பிளேட்டை வந்து பூமிக்குள்ளே புதைச்சிடுவாங்க தென் அது கூட வந்து ஷாஃப்ட்ராடு நம்ம எர்த்து ஒயர் அதெல்லாம் கனெக்ட் பண்ண எது போல்ட் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுவாங்க இந்த காப்பர் ஒயர் வந்து எதுக்கு வந்து அதில் புதைக்கிறாங்க அப்படின்னா காப்பர் பிளேட் வந்து இப்போ வந்து ஒரு காப்பர்ன்றது வந்து ஒரு கண்டக்டர் அந்த கண்டக்டர் வந்து சீக்கிரம் எலக்ட்ரிக்கல் இதை வந்து அப்சர்வ் பண்ணிடும் பெரிய பெரிய மிஷின்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணும்போது பெரிய பெரிய மிஷின்ஸ் வந்து அலுமினியம்ஸ் மெட்டல் அதெல்லாம் இருக்கும் அதை விட கண்டக்டிவிட்டி வந்து காப்பருக்கு அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் அதோடய லீக்கேஜ் கரண்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் ஹியூமன் பீயிங்ஸ் அந்த பாதிப்பும் வராது ஸோ இது வந்து பிளேட் எர்த்திங்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம பார்த்தது மூணு டைப் ஆஃப் எர்த்திங் பார்த்தோம் இது மூணுமே இருக்கிறதுல ஈஸியானது தான் இதோட தியரிஸ் வேணும்னாலும் இந்த வந்து பிளேட் எர்த்திங்கோட தியரிஸு தென் இது வந்து பைப் எர்த்திங்கோட தீரிஸு இது வந்து மெத்தட் ஆஃப் எர்த்திங் இது வந்து ராட் எர்த்திங் ரொம்ப சின்னது தான் இது ராட் எர்த்திங் மட்டும்தான் காஸ்ட் ஸ்லோ பைப் எர்த்திங் காஸ்ட் இஸ் ஹை இது பிளேட் எர்த்திங்கும் காஸ்ட் இஸ் வெரி ஹை பிகாஸ் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காப்பர் வந்து ரேட் அதிகம் ஓகே இதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பிளேட் எர்த்திங் அதை விட காஸ்ட்லி ஓகேவா தேங்க் யூ